நாளுக்குரிய வாழ்வளிக்கும் வார்த்தை. 1 ராஜாக்கள் 18:45. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப்பிரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். கர்த்தருடைய ஆசீர்வாதமான மழை பொழியும் போது அது துளிகளாக விழுவதில்லை, அது பெருமழையாகத்தான் பொழியும். ஆசீர்வாதம் துளிதுளியாக விழும் என்றால் ஒரு துளி விழுவதற்குள் முந்தின துளி காய்ந்துவிடும். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை மழையாகவே அதுவும் பெருமழையாகவும் பொழிய பண்ணுகிறார். நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்களோ அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஆசீர்வாதமான மழை துளிகள் அல்ல, மழை பொழிவு உண்டாகும் என்று விசுவாசியுங்கள். ஆசீர்வாதமான மழை பொழியும். அறிக்கை: என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை துளிகள் அல்ல, ஆசீர்வாதமான மழை பொழியும். என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் எல்லையையும் அவர் பெரிதாக்குவார். ஆமேன்.